டாக்டர் சொன்னதை நான் நம்புறேன். காயத்ரி இறந்துதான் போயிருக்கணும். அப்பனா, காயத்ரி கவுட டெட் பாடி எங்க? அது ஏன் இன்னும் கிடைக்கல? இவ்ளோ பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்டே வலை வீசி தேடிச்சுல. அக்காவை குத்தின கட்டை, அவ ரத்தக்கரை படைஞ்ச சட்டை, இதெல்லாம் கிடைக்கும் போது எப்படி அக்காவோட டெட் பாடி மட்டும் கிடைக்கவே இல்ல? சரி, அட்லீஸ்ட் எலும்பு கூடாது கிடைக்கணும்ல, அது கூட கிடைக்கலையே. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? அக்கா இன்னும் சாகவே இல்லைன்னு சொல்ல வரேன். ஆமாக்கா, ஜோசியர் சொன்னதை வச்சு நான் சொல்லல. அந்த ஏகாம்பரமும் அவன் பொண்டாட்டியும் நாகர்கோயில் வைத்தியசாலையில வச்சு அக்காவை பார்த்ததா சொன்னாங்கல்ல, அது பொய்யாவா இருக்கும்? அது பிரகாஷ காப்பாத்துறதுக்காக போட்ட டிராமாவா இருக்கும். சான்ஸே இல்ல. அப்படி பொய் சொல்லி பிரகாஷ காப்பாத்து நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அந்த சின்ன பொய்க்கெல்லாம் நீங்க ஏமாந்துருவீங்களா சொல்லுங்க? இப்ப என்னதான் சொல்ற? நிச்சயமா அந்த ஏகாம்பரம் பார்த்தது அக்காவாதான் இருக்கணும். அப்ப அங்க போய் தேடினப்ப காயத்ரி காணுமே, அது எப்படி சாத்தியம்? இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருக்கா. அக்காவை யாரோ காப்பாத்தி அங்க கொண்டு போய் சேர்த்து வைத்தியம் பாக்குறாங்கன்னு வெயி. அது எப்படி சென்னையில இருந்து சொல்றத மட்டும் முதல்ல முழுசா கேளுக்கா. எப்படி என்னன்னு அப்புறமா பதில் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப இந்த லாஜிக் மட்டும் சரியானு பாரு. சரி சொல்லு. அக்காவை காப்பாத்தி யாரோ கஸ்டடியில வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்தும் இப்ப வரைக்கும் அக்காவை வெளியிலயோ போலீஸ் கிட்டயோ காட்டல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கா உயிரோடு இருக்கிறத வெளியில சொல்ல அவங்க விரும்பலன்னு தானே அர்த்தம்? அவ வெளியில போனா அவளை கஸ்டடியில வச்சிருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும் நினைக்கலாம் இல்லையா? அதனாலதான் போலீஸ் அங்க போகும்போது அக்கா அங்க கிடைக்கல, அவளை மறைச்சு வச்சிருக்காங்க. அவளை அங்கிருந்து போலீஸ்க்கு தெரியாம அப்புறப்படுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். லாஜிக் கரெக்டாக்கா? லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. நிச்சயம் இப்படிதான் நடந்திருக்கும்னு நான் சொல்ல வரல, ஆனா இப்படியும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஒரு போலீஸா நான் எல்லா ஆங்கிளையும் யோசிச்சிருக்கணும். ஆனா காயத்ரி உயிரோடு இருந்திருந்தா இந்த ஆங்கிள் மட்டும் நான் யோசிக்கல. அப்போ இந்த ஆங்கிள் என்கொயரி பண்ணலாம் இல்லையாக்கா? ஷூர், என்கொயரி பண்றேன். என்னக்கா ஏதோ சர்ச் பண்ற? நாகர்கோயிலுக்கு டிக்கெட் புக் பண்ண போறேன். அக்காக்கா ப்ளீஸ்க்கா, நானும் வரேன்க்கா. நான் ஊர் சுத்துறதுக்கு அங்க போறேன். நீ எதுக்கு? அது இல்லக்கா, நானும் உன் கூட வந்தேன்னா உன் கண்ணில் படாத ஏதாவது என் கண்ணில் படும் இல்லையா? ஏன்னா அக்காவை பத்தின எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் அங்க வந்தேன்னா உனக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ்க்கா. சரி, ஆல் ரைட். என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியலடா. அவங்க எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டும் எனக்கு நினைவு தப்பல. என்னோட மூளை ஏன் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. நான் பொய் சொல்றேன்னு தெரிஞ்சுதான் பொய் சொன்னேன். அதுவும் நிஜம் மாதிரியே இருக்கணும்னு யோசிச்சு நிதானமா பொய் சொன்னேன். எப்படி எப்படி இது சாத்தியமாகும்? நார்க்கோ மருந்து இப்படி வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும்னு அவங்க சொன்னதெல்லாம் கதை தானா, பொய் தானா? இல்லடா, உனக்கு அவங்க நார்க்கோ மருந்து கொடுத்திருந்தா அது நிச்சயம் வேலை செஞ்சிருக்கும். ஆனா உனக்கு அவங்க நார்க்கோ மருந்தே கொடுக்கல. இல்லடா சொல்ற, எப்படி இது சாத்தியம்? யார் இந்த ஏற்பாடு பண்ணா? அனாமிக்கா தான்டா. மருந்தை மாத்தி வைக்க நாங்க ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், ஆனா அவன் கடைசி நேரத்துல வரல. இன்னொரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெடி பண்ணதுக்குள்ள நீங்க எல்லாரும் உள்ள போயிட்டீங்க. எனக்காக எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு போறா? என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சு இறங்குறா? என்னை காப்பாத்தி பழிவாங்க போறான்னா எப்படி பழிவாங்க போறான்னு தெரியலையே. அவ செய்யறது நல்லதா கெட்டதா? கெட்டதுக்காக நடக்கிற நல்லதா கூட இருக்கட்டும். எப்படியோ இந்த பிரச்சனையில நீ தப்பிச்சிட்டல, அது போதாதா? இன்னும் நான் முழுமையா தப்பிக்கலடா. இன்னும் நான் சந்தேக வளையத்துக்குள்ளதான் இருக்கேன்னு ஜட்ஜு சொன்னாரு, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லடா,
அடுத்தது அந்த மந்திரம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது முன்னாடி நிச்சயம் அந்த காயத்ரி கழிச்சிருவான்னு தோணுதுடா. கிரடா உளர்ற, காயத்ரி தான் இல்லைனா போச்சு. அந்த வைத்தியசாலைக்கு தேடி போன போலீஸே காயத்ரி அங்க வர சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இல்லடா, இப்படி யோசிச்சு பாரு, காயத்ரியை பார்த்துதான் யார் சொன்னது? ஏகாம்பரம் அண்ணன் தானே, அவர் எதுக்காக நம்மகிட்ட போய் சொல்லணும் சொல்லு. சரிடா, ஏகா அண்ணாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, உளர்றான்னு வச்சுக்குவோம். அவங்க ஒய்ஃப் காயத்ரியை பார்த்தானு எதுக்காக சொல்லணும்? ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் சொல்றது பொய்யாகுமாடா. டேய், இவன் சொல்றது கரெக்டான பாயிண்டா? எப்படிடா, அவ விழுந்தது செங்கல்பட்டுல, இங்க இருந்து எப்படி நாகர்கோவிலுக்கு போவா? அவ்வளோ அடிபட்டு இருக்கிறவ யாரோட ஹெல்ப்பும் இல்லாம 700 கிலோமீட்டர் தாண்டி எப்படி போவா? அதுவும் சரிதான், நிச்சயம் அவன் எங்க இருக்கான்னு அந்த லூசு வினோக்கும் தெரியாது, அது கன்ஃபார்ம்டு. உதவி பண்றதுக்கு லிங்கமும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு யாரு உதவி பண்றக்க முடியும்? எங்கேயும் வெடிக்குதாடா. டேய், ஏதோ நடந்திருக்கலாம்டா. ஏகாண்ணா பார்த்தது உண்மையா கூட இருக்கலாம். யார் கண்டது? அது நிஜமா இருந்தா பிரகாஷ் தப்பிச்சிருவானடா. நிஜமா இருந்தா தானே? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லடா. சரி சரி, ரொம்ப நேரமா அப்படி தனியா கூடி பேசிட்டு இருந்தா வீட்டுல இருக்கவங்க சந்தேகப்படுவாங்க. நம்ம ஜாகிரதையா இருக்கணும். சரிடா. டேய், போடா கீழே போ. சரி போ. என்ன சத்தியாது, இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு சந்தோஷப்பட்ட, இதை பார்த்து கண் கலங்கிட்டு இருக்க. இந்த பேப்பர் எங்க இருந்து வந்தது? இல்லங்க, மோனி மேக்ஸ்ல டவுட் கேட்டு வந்தா, அவன் நோட்ல இருந்து கீழே விழுந்தது. மகா எல்லாரும் மனசுலயும் இருக்கா, ஆனா எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாளே. கலங்காம கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு நானே இரும்பு மனுஷியா? பறி கொடுத்த குழந்தைய ஞாபகப்படுத்துற எல்லா விஷயமும் எனக்கு வலிதான் வேதனை தான். சாதாரணமா குழந்தைக்கு இருக்கிற படம் இது, இதை பார்த்து என் மனசு கரைஞ்சு போய் நிக்கிறேன். எனக்கு மாமா போன் பண்ணி சொன்னாரே, சுஜாதா குழந்தைய பார்த்து மகா பாப்பா மாதிரியே இருக்குன்னு நர்ஸ் சொன்னாலுமே, ஒருவேளை தமிழ் அழகிதான் நம்ம மகா பாப்பாவும். என்னது கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு? தெரியலங்க, ஏதோ கைக்கு பிடிபடுற மாதிரி இருக்கு, ஆனா நழுவி போயிடுது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒண்ண கவனிக்காம விடுறோமோன்னு மனசு உறுத்துது, ஆனா அது என்னன்னு தான் புரியல, ஏன்னும் தெரியல. சத்யா, இன்னும் நீ மகா பாப்பாவை இழந்த துக்கத்துல இருந்து முழுசா ரெக்கவர் ஆகல, அதனாலதான் உனக்கு இப்படிலாம் தோணுது. அது இல்லங்க, சுஜாதாவோட குழந்தை மேல எதுக்காக எனக்கு பாசம் இப்படி பொங்கி வழியுது? இப்ப கூட அவளை பத்தி நான் பேசினதும் என் நெஞ்சில பால் ஊறுது. எதுக்காக இப்படி எல்லாம் ஆகுது? சத்யா, அது நீ தப்பா நினைச்சுக்கிறன்னு நினைக்கிற. இல்லங்க, என் மனசுக்குள்ள இருக்கிற இந்த உணர்வு தப்பானது இல்ல. அவளை தொட்ட உடனே என் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வருது. மத்த எந்த குழந்தைய தொட்டாலும் எனக்கு அது வரமாட்டேங்குது. ஒருவேளை அவ என் வயிற்றுல இருந்து வந்தவளோ, ஒருவேளை அவ உடம்புல ஓடுறது என்னோட ரத்தமோன்னு என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை எல்லா பாப்பா மாதிரி இல்ல சத்யா. உன்கிட்ட பால் குடிச்சு பசி ஆறின குழந்தை, நம்ம மகா பாப்பாவோட இழப்பை ஈடு செய்ய வந்த குழந்தை. அதனாலதான் அத நினைச்சா உனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அதுக்குதான் எனக்குள்ள இத்தனை தவிப்பா? ஒருவேளை இவ மகா பாப்பாவா இருக்க கூடாதான்னு நான் நினைச்சு தவிக்கிறது தப்புதானா? இழந்த இழப்ப உன் மனசு ஈடு செய்ய பாக்குது சத்யா, அதனாலதான் உனக்கு பிடிச்ச மாதிரி அதுவா கற்பனை பண்ணிக்குது. எதுக்காக மகா பாப்பா நம்மளை விட்டுட்டு போனா? எல்லாம் போச்சு, மகா மகான பேரு மட்டும் மனசுக்குள்ள மிச்சமா நிக்குது. ஒருவேளை மகாங்கிற பேரு பிடிக்காம போயிட்டாலோ, இல்ல இந்த அம்மாவை பிடிக்காம போயிட்டாலோ? முடியலங்க, ராத்திரியும் பகலுமா மகா பாப்பா மகா பாப்பாங்கிற பேர் மட்டும்தான் உள்ள போடுது. இடிச்சுக்கிட்டா கூட நான் மகா பாப்பான்னு தான் கத்துறேன். இத பாரு சத்யா, சுஜிதாவோட குழந்தை நம்ம மகா பாப்பாவா இருக்க வாய்ப்பே இல்ல. உனக்கு டெலிவரி ஆனது சென்னையில, அந்த பாப்பா பிறந்தது பெங்களூர்ல. குழந்தை மாறி இருக்க கூட வாய்ப்பே இல்ல. ஒரு விஷயத்த அடக்கி வைக்க அடக்கி வைக்க வேதனை இப்படிதான் வெளியே வரும். உனக்கும் அப்படிதான் வந்திருக்கு. மெல்ல கண் மூடி தூங்க, எல்லாம் சரியா போயிடும்.
எல்லாம் சரியா போயிடுமா? மகா கிடைப்பானா இல்ல கிடைக்க மாட்டானா? ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நான் இருந்தாலும் என்னை காப்பாத்துறதுக்காக சத்யான்ற ஒருத்தி ஹைதராபாத் வரைக்கும் போய் எனக்காக போராடினா, அதுல ஜெயிச்சா. அந்த சத்யாவோட பொண்ணுதான் மகா. தாய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி பாயும் சத்யா. ஏழு கடல் ஏழு மலை இல்ல, ஏழு உலகம் தாண்டி இருந்தா கூட மகா பாப்பாவும் கிட்ட வந்து சேர்ந்துருவா. நம்ப சத்யா. ஆமால, மகா பாப்பா ரொம்ப தைரியசாலி இல்ல, வராளோ இல்லையோ வருவான்னு நான் நம்புறேங்க. எந்த வாசல் வழியா வருவான்னு தெரியாது, எப்படி வருவான்னு தெரியாது. அவளுக்காக எல்லா வாசலையும் பார்த்துக்கிட்டு ஜென்மம் முழுக்க காத்துட்டு இருக்கணும்னு தோணுது. வந்துருவா மகா பாப்பா, இந்த அம்மாக்காக நீ வந்துருவ. உனக்கு ஆசையா ஒரு முத்தம் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிற இந்த அம்மாக்காக நீ வந்துரு மகா பாப்பா. அப்படியே மாதிரி இருந்தா இருக்கா? தண்ணி குடிங்க. ஒரு கனவுக்கு போய் இவ்வளவு பதறீங்க. இல்ல சத்யா, அது கனவுதான், ஆனா ரொம்ப ரியலா இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் மகா பாப்பாக்கு கிட்ட போயிட்டேன். அவங்க கீழேதான் ஓடி ஆடி விளையாட்டு காட்டிட்டு இருந்தா. ஓடி ஆடுறதா? பிறந்த குழந்தை எப்படிங்க ஓடி ஆடும்? அப்போ அவ ஏதோ செய்தி சொல்ல வரான்னு நினைக்கிறேன். மகா பாப்பா நம்ம பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கா. அதான் என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்களான்னு என் கனவுல வந்து சொல்றா. ஆமா சத்யா, அப்படியேதான் இருக்கும். என்னங்க இது, எப்படி இது சாத்தியம்? ஏ சத்யா, ஒருவேளை நீ அப்ப சொன்னியே அது நிஜமா இருக்குமோ? சுஜாதாவோட குழந்தைதான் நம்ம மகா பாப்பாவா இருக்குமோ? எடுத்துக்காதீங்க. படுங்க.
வணக்கம் மேடம். மேடம், நான் இங்கே லோக்கல் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிள். எஸ்ஐ சாரே நேரில் வரேன்னு சொன்னார். நீங்கள் தான் ஸ்ட்ரிக்டாக வேணான்னு சொல்லிட்டீங்களா, அதனால தான் என்ன மட்டும் அனுப்பி வச்சாரு. போலீஸ்னு காட்டிக்காமல் என்கொயரி பண்ணலாம். தேவைப்பட்டா போலீஸ்னு காட்டிக்கலாம். உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, இந்த இடத்துல எனக்கு லோக்கல் சப்போர்ட் தேவை. சரி மேடம், அதனால தான் கூப்பிட்டேன். சரி, உள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே மேடம், வாங்க. என்ன ஏகாம்பரம், பொலிட்டிக்கல் பவர்லாம் இருக்குன்னு என்கிட்ட பீலா விட்டீங்க? அந்த பவரை வச்சு உங்க உடம்பு கியூர் பண்ணிக்க முடியலையா? எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன்னு தெரியாம கிண்டல் பண்றீங்களா மேடம்? கிண்டல்லாம் இல்ல, உண்மையதான் சொல்றேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மேடம். என்ன, நீங்க மந்த்ராவா காயத்ரியான்னு கேட்க போறீங்க? நான் மந்த்ராவே தான், எதுக்கு சந்தேகம்? ரெண்டு விஷயத்தை நினைச்சேன். ஒன்னு, நான் காயத்ரிய கண்ணால பார்த்தேன், அதனால ஒருவேளை தேறி காயத்ரிய வந்துட்டாங்களான்னு நினைச்சேன். ரெண்டாவது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லக்கேஜோட தான் காயத்ரி அடிக்கடி சுத்திட்டு இருப்பாங்க, அதனால தாங்க கேட்டேன். கொழுப்பு பாத்தியாக்கா? ஏகாம்பரம், என்கிட்ட கிண்டல் எல்லாம் வேண்டாம். நான் ஆபீசர், நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். கேளுங்க மேடம், தெரிஞ்சத சொல்றேன். நீங்க அந்த காயத்ரி பார்த்தது உண்மையா? என் மேல சத்தியமா, என் பொண்டாட்டி மேல சத்தியமா, அது காயத்ரி தான், காயத்ரி தான் உயிரோட தான் இருக்காங்க. எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க? மேடம், முதல்ல நான் தான் பார்த்தேன், ஓடி வந்து முதல்ல குமாருக்கு போன் பண்ணேன் மேடம், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசினேன். எவ்வளவு தூரத்துல இருந்து பாத்தீங்க? அது ஒரு பெரிய ஹால் மேடம், அதுல இந்த இவ்வளவு தூரத்துல இருந்து தான் பார்த்தேன் மேடம். அது ஜன்னல் வழியா தான் பார்த்தேன். ஒரு 10 ஃபீட் இருக்குமா? இருக்கு மேடம். அப்போ நல்லாவே பாத்திருக்கலாமே. நீங்க பார்த்தப்ப காயத்ரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு லேடி வந்து அவங்களுக்கு சாப்பிட ஏதோ ஊட்டினாங்க, அப்புறம் உடம்புல எல்லாம் மருந்து பூசி இருந்தது. வேற ஒரு லேடி வந்து காயத்ரின்னு கூப்பிட்டதை என் காதால கேட்டேன் மேடம். அப்ப ஜோசியர் சொன்னது உண்மைதான், காயத்ரி அக்கா உயிரோடு தான் இருக்கா. ஷட் அப், இன்ட்ரோகேஷன் பண்ணும் போது குறுக்க பேசக்கூடாது, போய் எங்க ஓரமா நில்லு. ஏகாம்பரம், ஆர் யூ ஷுர்? நீங்க கன்ஃபார்மா காயத்ரி தான் பாத்தீங்களா? அட என்ன மேடம், எத்தனை தடவை சொல்றது, அது காயத்ரி தான், காயத்ரி தான், காயத்ரி தான். அப்ப எப்படி போலீஸ் வந்தப்போ அங்க யாரோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருந்திருக்காங்க, அது எப்படி பாசிபிள்? வேற யாரோ அதுக்குள்ள காயத்ரிய மறைச்சு வச்சிருக்காங்க மேடம். நிச்சயமா அங்க காயத்ரி தான் இருந்தாங்க, என் கண்ணால பார்த்தேன் மேடம். அவ்வளவு செல்வாக்குள்ளவங்க யாரு, அவ்வளவு ரகசியமா எல்லா வசதியோட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது யாரு? எதுவா இருந்தாலும் மேடம், இந்த வைத்தியசாலையோட நிர்வாகத்துக்கு தெரியாம நடக்க வாய்ப்பு இல்லை மேடம். நீங்க என்ன விசாரிக்கிறத விட அவங்கள விசாரிச்சீங்கன்னா ஒரு நல்ல முடிவு தெரியும் மேடம். எஸ் யூ ரைட் மேடம். இந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ் நான் பார்க்கணும். ஓகே மேடம், பார்க்கலாம், வாங்க. மேடம், எனக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல, நான் தான் இதை சொன்னேன்னு தெரிஞ்சா என்னை வெளியே துரத்தி விட்டுருவாங்க, பாத்துக்குங்க. டோன்ட் வரி, நான் இங்க வந்தது யாருக்கும் தெரியாது, உங்க பேரையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன், பயப்படாது. ரொம்ப நன்றி மேடம். மேடம், அந்த கூட இருக்கிற லக்கேஜ் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க, முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை நோண்டிடுவா, அவ்வளவு பெரிய 420. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. யோ, இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைச்ச உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். தலையே கவுந்துருச்சு, வால் ஆடுது, போய் உங்க உக்கால கண்டுபிடிப்போ. ஏமா, கதவை சாத்திரி. மேடம், அவர் தான் இன்சார்ஜ் மேடம். வாங்க. ஐ அம் மந்த்ரா, ஐபிஎஸ் ஆஃபீஸர். காயத்ரி மிஸ்ஸிங் கேஸ் விசாரிக்க வந்திருக்க ஆஃபீஸர். அந்த காயத்ரி எங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், காயத்ரிங்கிற பேர்ல யாருக்கும் நான் இங்க வைத்தியம் பண்ணல, நான் இதை பல தடவை சொல்லிட்டேன். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து வைத்தியசாலை முழுக்க தேடி பார்த்துட்டாங்க, வேணும்னா நீங்களும் ஒரு தடவை தேடி பாருங்க. எனக்கு எந்த வந்திருக்க இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மா தான் இருக்கு. அந்த விஐபி ரூம்ல காயத்ரிய நேருக்கு நேரா பார்த்த சாட்சி இருக்கு. அப்ப அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் மேடம்.
நீங்க எல்லாரும் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பாக்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.